பார்த்தா அதாவது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல அதையும் தாண்டி தமிழ் போராளிகள் வந்து இதுக்கு வந்து வித்திருக்காங்க. இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். முத முதன்னு செஞ்சது வந்து தமிழ் அறிஞர்கள் தான், குரல் எழுப்பியவர்கள் தமிழ் அறிஞர்கள் தான். இப்ப வந்து மொழி வாரியா பிரிக்கப்பட்ட விஷயத்துல பல்வேறு போராட்டம் நடத்திருக்குன்னா அப்ப இதுல வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து இது அடங்கியிருக்கு தான் தெரியுது. அப்படி அந்த நேரத்துல மொழி வாரிய மாநிலமாக பிரிக்காவிட்டால் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும்? ஏன்னா சில பேர் மொழி வாரி பிரிக்கப்பட்டது வந்து எந்தவித பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுனால்தான் இந்தியாவில் இருக்காங்க. மொழி வாரியாக பிரிக்கப்படனா ஏற்கனவே போராட்டம் வலுவடைஞ்சு இந்தியா செதறி போயிருக்கும். ஆமாம், மொழி வாரியாக பிரிக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு இந்தியா என்ற ஒன்று இருக்கு. இது பிரிக்கலைனாக்க ரொம்ப போட்டு அழுத்தினாக்க அந்த அழுத்தத்தில் வந்து வெடிச்சு போயிடும்ல, பலூன்லேயே காற்று அதிகம் அடித்தா வெடிச்சு போயிடும்ல, அது மாதிரி வெடிச்சு போயிருங்க இந்தியா. ஏனென்றால் இந்தியா ஒரு தேசம் இல்லை, வெள்ளைக்காரனுடைய பீரங்கிகளின் வல்லுறவினால் பிறந்தது இந்தியா. அதை பெற்றெடுத்த வெள்ளைக்காரன் தான் இந்தியா என்று பெயர் சூட்டினான். 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா என்ற பெயரில் ஒரு நாடு ஒரு தேசம் இருந்ததே கிடையாது. அதை போல இந்து மதம் என்று ஒரு பெயரை சூட்டியவன் அவன்தான். 1000 ஆண்டுகளாக இந்து கடவுள்களை, இன்றைக்கு இந்து கடவுள் என்று சொல்லக்கூடிய கடவுளை முழுக்க வணங்கினார்கள். ஆனால் இந்து மதம் என்ற ஒரு மதம் அப்போல்லாம் கிடையாது. இது ரெண்டையும் கொடுத்தவன் வெள்ளைக்காரன் தான். இந்தியா என்ற பெயரும் இந்து மதம் என்ற பெயரும் வெள்ளைக்காரன் தான் கொடுத்தான். இந்த மொழிவழி மாநிலமாக பிரித்து காந்தியடிகள் சொன்னார். அவரை வந்து 44 பிரிட்டிஷ் நிருபர்கள் வந்து கேட்குறாங்க, சுதந்திரம் அதாவது போர் முடிய போகுது, போர் முடிஞ்சவொடனே உங்களுக்கு சுதந்திரம் தரேன்னு சொல்கிறாங்க. 46 இருக்குன்னு 44 இருக்குன்னு சரியாக நினைவில்லை. சுதந்திரத்துக்கு முன்னாடி காந்தியை கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்க போகிறாங்க, நீங்கள் வந்து பல்வேறு மொழி பல்வேறு இனங்கள் இருக்குது, எப்படி இதை நிர்வாகம் பண்ண போகிறீங்க, எப்படி இதை ஒற்றுமையாக பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. காந்தி சொல்கிறாரு, இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட சுதந்திரம் வேண்டும் என்று கேட்குறோமோ அதே சுதந்திரம் தான் ஒவ்வொரு மொழி மாநிலத்துக்கும் வேண்டும் என்று கேட்குறோம். ஆனால் பிரிந்து மட்டும் போகக்கூடாது என்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதையெல்லாம் அவங்க ஏற்றுக்கல. போகிற பிறகு அப்புறம் ஒவ்வொரு அதிகாரமாக பறித்து குளிச்சு குளிச்சு டெல்லி ஏகாதிபத்தியமாக இன்றைக்கி மாறி போச்சு. எல்லா அதிகாரமும் டெல்லிக்கு போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து இப்போ பஞ்சாபில் தனிநாடு கோரிக்கை வலுவடைஞ்சு போகுது. பல மாநிலங்கள் எல்லாம் பெரிய தனிநாடு கேட்குறாங்க. இன்றைக்கி இவ்வளவு 370 நீக்கின பிறகு காஷ்மீரில் இராணுவத்தை கொண்டு போய் 1.5 லட்சம் 2 லட்சம் இராணுவத்தை நிறுத்திட்டுல பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் அவங்களுக்கு சுதந்திரமாக அவங்களுக்கு வந்து கூட்டாட்சியில் இருங்க, உங்கள் நிர்வாகத்தை நீங்கள் பார்த்துக்கங்க, நாங்கள் ஒரு 3 அதிகாரத்தை கொண்டு வச்சுக்கிறோம், இராணுவத்தை வச்சுக்கிறோம், வெளியுறவு வச்சுக்கிறோம், நாணய அச்சடிப்பு வச்சுக்கிறோம், பாக்கியெல்லாம் நீங்களே பார்த்துங்கன்னா மகிழ்ச்சியாக இந்தியாவில் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து 2 லட்சம் இராணுவத்தை வச்சுக்கிட்டு பாதுகாக்கிற எத்தனை மாநிலத்துக்கு 2 லட்சம் மாநிலத்தை கொண்டு போக முடியும் இராணுவத்தை வச்சுக்கிட்டு? ஒரே ஒரு உதாரணம்னு சொல்கிறேன், சோவியத் ஒன்றியம் லெனின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள்லாம் உருவாக்கப்பட்ட பொழுது புரட்சிக்கு பிறகு ஏற்கனவே ஜார் பல பக்கத்து இனங்களையெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தான். ஜார் மன்னன் பக்கத்து தேசிய இனங்கள்லாம் பிடிச்சி ரஷ்யாவுக்குள்ளே ரஷ்யாவுடைய ஆதிக்கத்துக்கீழே வச்சுருந்தான். அதெல்லாம் என்ன பண்ணுறது, பிரித்து விட்றதா சேர்த்து வச்சுக்கிறதாங்கிற கருத்து வரும்போது சேர்த்தே வச்சுக்கலாம் அவங்க விரும்புனா, அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுப்போம், பிரிந்து போகும் உரிமையை கொடுப்போம். லெனின் சொன்னார், பிரிந்து போகும் உரிமையை கொடுப்போம், நீங்கள் இருங்க, ரஷ்யா என்று ஒரு நாட்டுக்கு பேர் இருக்கிறத நீக்கிடுவோம், அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் ரஷ்யான்னு இருக்கும், நாட்டுக்கு ஒரு புது பேர் வைப்போம், அந்த புது பேர் என்ன, சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம், யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிச ரிப்பப்ளிக்ஸ், குடியரசுகளின் ஒன்றியம், மாநிலம்னு சொல்லக்கூடாது இருந்தார் லெனின். இன்றைக்கி நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதை ஏற்றுக்குவாங்களாங்க, பாரத மாதா பஜனையில் காங்கிரஸோடும் பாஜகவோடும் போட்டி போட்டு பாரத மாதா பஜனை பாடுற கம்யூனிஸ்ட் தோழர்கள் லெனினை அதில் பின்பற்ற மாட்டாங்க. நான் தான் அடிக்கடி சொல்கிறது, லெனினை சுவரிலே, லெனின் படத்தை சுவரிலே மாட்டினார்கள், நேரு படத்தை நெஞ்சத்திலே மாட்டினார்கள் இந்திய கம்யூனிஸ்டுகள்னு சொல்கிறது நான். அப்படி சொன்னார் லெனின் சொல்லி, குடியரசுன்னு சொல்லிட்டு பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை, ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வித் இது ரைட் டு செசீடு என்று அவருடைய கான்ஸ்டியூஷனில் அரசமைப்பு சட்டத்திலே போட்டார்கள். இதை பார்த்துட்டு தான் மாப்பூசி எல்லாம் பேசினார். அது போல் அது பிரிஞ்சு போயிடுச்சு. வர ஸ்டாலின் காலத்திலிருந்து ரஷ்ய மேலாதிக்கம், ரஷ்ய ஸ்டாலினுடைய இனம் ஜார்ஜிய இனம், அவர் ரஷ்யன் கிடையாது, ஆனால் ரஷ்யனாக தன்னை பாவிச்சிக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய மகத்துவம். அப்படி பாதிக்கிட்டு ரஷ்ய மொழி திணிப்பு, லெனின் இருக்கும்போதே ஸ்டாலினை கண்டித்தார். லெனின் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, ஏன் திணிக்கிற, ஏன் போய் ரஷ்ய மயமாக்குற, அவ்வளோ பண்ணாத, மகா பீட்டர் பண்ணது மாதிரி நீ பண்ணாத, மகா பீட்டரை விட பெரிய மகா பீட்டராக இருக்கேன்னு ஸ்டாலினை திட்டினார்.
உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருந்த லெனின் வந்து அவர் மாதிரி ஒரு ரஷ்ய ஏகாதிபத்தியவாதத்தில் இருந்தார். வர 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 ரஷ்ய மொழி எல்லாம் ஆதிக்கம் அதிகமாக போச்சு. நீங்கள் இப்போ இன்றைக்கி காங்கிரஸ்காரங்க கூட ஒரு கூச்சராச்சம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு அப்சர்வர்னு போட்டு யாரோ வடநாட்டுக்காரங்கள போடுறாங்க, வேறு மாநிலத்தை போடுறாங்க, மாநில தலைவராக ஒரு தமிழ்நாடு சேர்ந்தனம் போடுறாங்க. இதையே மாற்றினா ரஷ்யா சோவியத் யூனியன்ல. இப்போ ஜார்ஜியாவுக்கெல்லாம் வந்து ரஷ்யனே ரஷ்யாக்காரனே கொண்டாந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் மாநில செயலராக போட்டான். இந்த மாதிரிலாம் பண்ண பிறகு தான் அவங்க வெடித்து தனியாக போயிட்டாங்க. அவ்வளோ சுதந்திரம் கொடுத்தேன் போய் போயிட்டான், தனியாக போயிட்டான். அந்த மாதிரி சுதந்திரம்லாம் கொடுக்காமல் இருக்க இருக்க நாட்கள் நீடிக்கலாம். நீங்கள் இருக்குனீங்கன்னா வெடித்து தான் போகும். இப்போ வந்து ஒரு பொதுவான கருத்து வந்து இன்றைக்கும் நிலவிட்டுருக்கு. என்னென்னா, மொழி வாரிய மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது அப்போ வந்து மெட்ராஸ் மாகாணம் தான் இருந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாடு தான் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கு. ஆனால் அப்படி பிரிக்கும் போது ஒரு சரியான ஒரு வாக்கெடுப்பு நடத்தாமல் ஒரு குழுவை அமைச்சு ஒரு ஏன்னா பிரிக்காமல் ஏதோ ஒரு மூணு பேரை மட்டும் ஒரு குழுவை போட்டு பிரித்து கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் வந்து காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை போன்ற பிரச்சனைகளை தவித்து வருகிறோம் தமிழகம் தண்ணீர் பிரச்சனைக்கு. ஆனால் இதுக்கு வந்து மீண்டும் ஒரு வந்து இன்னும் புத்துணர்ச்சி கொடுக்கும் வகையில், ஏன்னா அதிகமாக சில தமிழ் பேசுகிற இடங்கள்லாம் இன்றைக்கும் வந்து மற்ற மாநிலத்தில் இருக்குது, அதெல்லாம் இங்கே கொண்டு சேர்க்கறதுக்கான வழிகளை வந்து மேற்கொள்வாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. யார் மேற்கொள்ளுறாங்க? இல்லை அரசாங்கம் வந்து நடவடிக்கை, தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்குமா, இல்லை வந்து தமிழ் அமைப்புகள் போராட்டம் நடத்துமா? நம்ம போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம். நம்ம வடக்கல்லே மேற்கணும், தேவிக்குளம் பீர்மேடை மேற்கணும், மூணாறு மேற்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம். சித்தூர் வரைக்கும் தமிழ்நாட்டோட சேர்க்கணும் ஆந்திராவில். இன்னைக்கு போய் பாருங்க, 50-60-70% இன்னைக்கு எவ்வளோ கலப்பு வந்த பிறகு தமிழர்கள் தான் சித்தூர் மாவட்டத்தில் ஆந்திரப் பிரதேசத்தில் சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த நம்ம மக்கள் தான், திருப்பதியெல்லாம் நம்ம தமிழ் பேசுகிறவங்க தான் அப்படி இருக்கு. அதெல்லாம் சேர்க்கணுங்கிற கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கிறோம். அதற்கான திட்டங்கள் அடுத்தடுத்த போராட்டங்கள் நடை வரும். அது வரக்கூடிய காலங்களில் அதுக்கான சூழ்நிலை வரும், அதிகமாக வரும். அந்த கோரிக்கையை எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பாஜக என்ன செய்கிறது என்றால், மொழிவழி மாநிலங்களையே கலைக்க வேண்டும் என்பதுதான் திட்டம். அது மொழிவழி மாநிலங்களே கலைச்சிட்டு நிர்வாக மாநிலமாக சின்ன சின்னதாக பிரிக்கணும். இப்போ அதற்கான முன்மாதிரி தான் காஷ்மீரை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு யூனியன் பிரதேசமாக மாற்றினது. தமிழ்நாட்டையே மூணாக பிரித்து யூனியன் பிரதேசமாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அடுத்தது மட்டுமல்ல, அதுபோல் ஒரு சூழ்நிலை வரும்போது பிரித்து தமிழ்நாட்டு பகுதியும் ஆந்திரா பகுதியும் சேர்ந்து ஒரு புது மாநிலத்தை உருவாக்குறது, கர்நாடகமும் தமிழ்நாடு சேர்ந்து ஒரு புது மாநிலத்தை உண்டாக்குறது, வெறும் நிர்வாக பிரிவாக வெள்ளக்காரன் உண்டாங்க பாருங்க. ஐயோயோ, வாரன் ஹேஸ்டிங்கை விட கொடியவர்கள் இவர்கள். நரேந்திர மோடி என்பவர் நவீன வாரன் ஹேஸ்டிங். அதனால் மொழி இனம் இதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க, அப்படி பிரிக்கிற திட்டத்தில் இருக்கிறாங்க. தமிழர்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம். நம்முடைய தேசிய இனம் தமிழர், நம்முடைய தேசிய மொழி தமிழ், நம்முடைய தேசம் தமிழ் தேசம். இந்த தமிழ் தேசம் இந்தியாவில் இருக்கிறது, பல தேசங்கள் இந்தியாவில் இருக்கிறது. எல்லாம் சமமாக சம அடிப்படையில் எல்லாருக்கும் இறையாண்மை வழங்கினால் நம்ம கூட்டாக கூட இருக்கலாம், தப்பு கிடையாது கூட்டாக இருக்கிறது. ஆனால் நீ அவங்க அதிகாரத்தை பறித்து இந்தி மயமாக்கணும், ஆரிய மயமாக்கணும், சமஸ்கிருத மயமாக்கணும், எல்லா அதிகாரத்தையும் ஒற்றை அதிகாரமாக கொண்டு போகணும் என்பதுதான் அவருடைய திட்டம். அப்படி வந்தால் அது வெடிக்கும். நீங்களே அவர்களே அதுக்கு இந்தியா சிதறி போவதற்கு காரணமாக பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டமே இருக்கும். நீங்கள்